ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். சைனாவின் அழிவு ஏற்கனவே கணிக்கப்பட்டு விட்டதா? 2020 ஆண்டு தான் ரொம்ப கொடூரமாக இருந்ததுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அது மட்டுமல்ல, அந்த வருடம் முடியாதா, அடுத்த வருடம் 2021 எப்போ வரும், அதுவாச்சும் நல்லா இருக்குமா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ 2021 கூட நல்லா தான் தொடங்குற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இந்தியாவுக்கு, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆண்டு போலத்தான் இந்த வருடம் தொடங்கிய நினைவுகள் எனக்கு இருக்குது. திடீர்னு இந்த கொரோனாவின் இரண்டாவது அலை. இப்போ கூட மற்ற ஒரு சில நாடுகளுக்கு 2021 நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் சைனாவுக்கு வரப்போகும் அழிவு என்ன, அதாவது எந்த மாதிரியான அழிவு வரப்போகிறதா சொல்லப்படுகிறது, 2021 ஆண்டில் நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, அழிவு காரியங்களாக இருந்தாலும் சரி, இந்த நோஸ்ட்ராடமஸ் என்ற அறிவியலாளர் மருத்துவர், ஆக்சுவலி இவர் ஒரு ஆப்பாத்தகரி. ஆப்பாத்தகரினா அதனோட உண்மையான அர்த்தம் வந்து, யார் ஒருத்தர் மருந்து பொருட்களை அவரே செஞ்சு அவரே விற்பனை செய்கிறாரு பாருங்க, அவர் தான் ஆப்பாத்தகரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஆதாரங்களின்படி இவர் 16 நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவர். பொதுவாகவே நீங்க இந்த 16 நூற்றாண்டில் வாழ்ந்த நிக்கோலஸ், மார்ட்டின் லூதர், மைக்கேல் ஆஞ்சலோ, மாச்சுவெல்லி, லியோனார்டோ, மெகலன் மற்றும் நொபுனாகா போன்ற ஒரு சில மோஸ்ட் இன்டெலிஜென்ட், ஆக்சுவலி தி மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, சுய அறிவு மற்றும் அறிவியல் பூர்வமாக ஃபியூச்சரிஸ்டிக்ஸ், வருங்காலம் பற்றி அதிகமாக கணிக்க முடிந்த மனிதர்களாக இருந்தார்கள் என்பது யாராலையும் மறுக்க முடியாது. அவர்களோட அதிகமான தியரிஸ் ஆர் ஸ்டில் ரெலவென்ட் டுடே. நம்ம இன்னைக்கு அதை ஒரு விதத்தில் ஜோசியம்னு கூட பிரித்து வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ சொன்ன இந்த மாதிரியான ஒரு சில பர்சனாலிட்டிஸ் மாதிரியே 16 நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த நோஸ்ட்ராடமஸ் கூட அப்போது அவருடைய அந்த கால கொலீக்ஸ், சக ஊழியர்களைப் போலவே அவரும் ஜோதிட பயிற்சி செய்தார்னு சொல்லப்படுகிறது. அவர் பல கணிப்புகளை சரியாக செய்தது மட்டுமல்லாமல், இன்றைய நவீன கால கணிப்புகள் பற்றி நோஸ்ட்ராடமஸ் மிகவும் துல்லியமாக அதிகமாக சொல்லியிருப்பது மற்றும் எதிர்காலத்தை பற்றி மிகவும் தைரியமான அறிக்கைகளை இந்த நோஸ்ட்ராடமஸ் வெளியிட்டுள்ளார். அட்லீஸ்ட் அந்த காலத்தில் அவர்களால் ஓரளவுக்கு தைரியமாக பேச முடிந்தது. அவருடைய அதிகமான கணிப்புகள் லைக் சுனாமி, வேர்ல்டு வார், இதற்கு முன் வந்த சைனாவின் பேரழிவு, இவை அனைத்துமே உண்மையாக இருந்திருப்பது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருவது மட்டுமல்லாமல், 2021 பற்றி அவரது கணிப்புகள் குறிப்பாக மிகவும் பயங்கரமாக உள்ளது. அவர் சைனா பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அமெரிக்கா பற்றி என்ன சொல்லியிருக்காரு, இந்தியா பற்றி ஏதாவது சொல்லி இருக்காரான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த சேனலில் இதுவரைக்கும் போட்ட 312 வீடியோக்களில் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் செஞ்சுருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத நீங்களே கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2021 அவருடைய முதல் கணிப்பு அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவில் ஒரு பெரிய பூகம்பம் தாக்கும்னு சொல்லியிருக்காரு. நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறது தான் அவருடைய கணிப்பு, A huge earthquake will strike California. இதனுடைய உண்மையான அர்த்தம் அல்லது மொழிபெயர்ப்பு நிபுணர்களின் கருத்துப்படி என்னன்னு பார்த்தா, மேற்கின் நிலமாகிய கலிபோர்னியா ஒரு பெரிய சக்தி வாய்ந்த பூகம்பங்களுக்கு ஆளாகும் என்று சொல்லியுள்ளது. இதனால் உலக மக்களுக்கு ஏதாவது தாக்கம் இருக்குமான்னு பார்த்தா, அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலஸ், த ஹாலிவுட் நகரம், சாண்டா கிளாரா, த சிலிக்கன் வேலி என்று அழைக்கப்படும் சாப்ட்வேர் நிறுவனங்களின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் நகரம், சாண்டியாகோ, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியின் தாய் வீடு, உலக புகழ் பெற்ற ஆப்பிள், கூகுள் போன்ற நிறுவனங்களின் ஹெட் ஆபீசஸ் இந்த சாண்டா கிளாரா சிட்டியில் தான் இருக்கு. இவை அனைத்துமே கலிபோர்னியாவில் தான் உள்ளது. எனவே இந்த பூகம்பம் உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க வாய்ப்புகள் உள்ளது. பை த வே, நம்ம பார்த்த இந்த போட்டோஸ் எல்லாமே நான் அங்க லாஸ்ட் டைம் நானா போயிருந்தப்ப நானாகவே எடுத்த போட்டோஸ். ஓகே, முக்கியமாக இந்த கணிப்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த பூகம்பம் எப்போது நடக்கும் என்று வருடாந்திர ஜாதக அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட தேதியை கூட கொடுத்துள்ளது. அதன்படி இந்த வருடம் நவம்பர் 25 இது நடக்கும் என கூறப்பட்டுள்ளது. அடுத்தது இந்த வருடத்திற்கான அவருடைய இரண்டாவது கணிப்பு, Here comes the zombie apocalypse. இதன் அர்த்தத்தின்படி 2021 ஒரு பெரிய வீரியமான வைரஸ் உலகில் உள்ள ஒரு பெரிய நாட்டிலிருந்து
வர வாய்ப்புள்ளது. பல கோடி மக்களின் சாவுக்கு இது காரணமாக இருக்கும் என்பது இதன் அர்த்தம். ஆனால் ஒரு சில வல்லுநர்கள் இது ரஷ்யாவை குறிப்பதாகவும் இன்னும் ஒரு சில வல்லுநர்கள் இது சைனாவை குறிப்பதாகவும் சொல்லியுள்ளார்கள். நோஸ்ட்ராடமஸ் வார்த்தைகளை பகுப்பாய்வு செய்த பிறகு இந்த வைரஸ் ஒரு விஞ்ஞானி தற்செயலாக செய்த ஆராய்ச்சியில் உருவாக்கப்பட்டதாகவும் இதனால் பல லட்சம் ஆண் குடிமக்கள் முக்கியமாக இறந்து விடுவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இது எந்த நாட்டில் உருவாகுமோ அந்த நாட்டின் ரூலர் ஆட்சி செய்பவர் இந்த வருடம் இறந்து விடுவார் என்ற கணிப்பும் உள்ளது. அப்படியானால் இந்த வல்லுநர்களின் கருத்துப்படி இது ரஷ்யாவை குறிக்குமானால் அந்த ரூலர் புட்டின் என்றும், இது சைனாவை குறிக்குமானால் அந்த ரூலர் ஜிங்பிங் என்றும் அறியப்படுகிறது. இந்த ஜிங்பிங் அழிவதில் யாருக்கும் கவலை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நாசமாக போன சைனாக்காரன் கேவலமானவன், யாகம் செய்து இவர்களை தீர்த்து கட்ட வேண்டும். அசிங்கம் பிடித்த பிராணி, நம் தமிழர்களை கட்டம் கட்டி தீர்த்து கட்ட திட்டம் போட்ட மனிதன் இவன் ஜிங்பிங். அவன் ஒரு அசிங்கம், தன் சொந்த மக்களை வறுமையில் கஷ்டப்பட வைத்துவிட்டு உலகத்திற்கு தன் நாட்டை ஒரு பெரிய செழிப்பான நாடு போல காட்டி போலி வேடம் போடும் கபடதாரி. அவனுடைய நாட்டின் உண்மையான ஏழ்மை நிலைமைகளை ஒருவன் போட்டோ பிடித்து சமூக ஊடகங்களில் யாராவது பதிவு செய்தால் அவர்களை தண்டிக்கும் அரசு முறையை நடத்தும் மானங்கட்ட ஐந்தறிவுக்காரன். ஓகே, அடுத்தது நோஸ்ட்ராடமஸின் மூன்றாவது கணிப்பு, டிஸ்அக்ரிமெண்ட் இன் ஃபெய்த். அடிப்படை விசுவாசத்தில் கருத்து வேறுபாடு வரும். இது ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆனால் நோஸ்ட்ராடமஸின் கணிப்புகளை நம்மால் மாற்ற முடியாது. இந்த ஆண்டு இரண்டு மதங்களின் அடிப்படை நம்பிக்கையில் ஒரு பிரிவினை ஏற்படுவதாக சொல்லியுள்ளார். இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்ட மக்களுக்கிடையே ஒரு பெரிய போராட்டம். அது எப்படி நடக்கும் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக நடக்கும் என்று தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது நோஸ்ட்ராடமஸின் நான்காவது கணிப்பு, ஓவர் கமிங் கேன்சர். புற்றுநோயை இந்த வருடம் கடக்க முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நோஸ்ட்ராடமஸ் வெறும் அழிவையும் இருளையும் மட்டும் கணிக்கவில்லை, நல்ல விஷயங்களை கூட கொஞ்சம் கணிப்பு செஞ்சிருக்காப்புல. உதாரணமாக புற்றுநோய்க்கான சிகிச்சை 2021 ஆண்டில் கண்டுபிடிக்கப்படும் என்று அவர் கணித்திருக்கிறார். சைனா, ரஷ்யா, இந்தியா மற்றும் அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளுக்கு இடையிலான ஒரு எதிர்பாராத ஒத்துழைப்பின் மூலம் புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கப்படும் என்றும் அதற்கான சிகிச்சை முழுமையாக வெற்றி பெறும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம அனைவருமே கஷ்டப்படக்கூடிய இந்த கொரோனா நோயை தீர்ப்பதற்கான ஆராய்ச்சியில் இந்த புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அடுத்தது ஐந்தாவது கணிப்பு, பிரெயின் சிப்ஸ் ஃபார் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ். மனித இனத்தை காப்பாற்ற அமெரிக்க வீரர்கள் அவர்கள் மூளையில் கம்ப்யூட்டர் சிப்புகளை பொருத்துவார்கள். அல்மோஸ்ட் 400 அல்லது 500 வருடங்களுக்கு முன்பே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நோஸ்ட்ராடமஸ் சொல்லியிருப்பது ஆச்சரியத்தை தரும் ஒரு செய்தியாக உள்ளது. இந்த விஷயத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்தால் மனித இனங்களை காப்பாற்ற இந்த கம்ப்யூட்டர் சிப்ஸ் மூளையில் பொருத்தப்படும்னு சொல்லுது. அப்படியானால் ரஷ்யா அல்லது சைனா போன்ற நாடுகளுக்கு எதிரான ஒரு பெரிய போர் இந்த 2021 வருமோ என்ற சந்தேகம் உள்ளது. அப்படியானால் அமெரிக்காவின் வெற்றிக்கு அவர்களுடைய செயற்கை நுண்ணறிவு தான் துணை நிற்குமோ என்று தெரிகிறது. திருப்பியும் சைனாவுக்கான ஒரு பெரிய அழிவின் அடையாளமோ என்று எண்ண தோணுகிறது. ஆறாவது கணிப்பு, சோலார் ஸ்டார்ம்ஸ், சூரிய புயல்கள். சூரிய பாகங்கள் எரிந்து பூமியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் நோஸ்ட்ராடமஸ் கணித்துள்ளார். சூரிய மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டு ஒளி ஒரு புயலாக மாறி பூமியின் ஒரு சில பக்கங்களை தாக்கும் வாய்ப்புள்ளது என்று சொல்லப்படுகிறது. கடலின் நீர்மட்டம் உயருவதையும் நம்மால் பார்க்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த எரியும் புயல் போன்ற காற்றால் சில ரேடியோ மற்றும் பூமியில் உள்ள பல கம்யூனிகேஷன்ஸ் தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகள் வேலை செய்யாமல் போக வாய்ப்புள்ளது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ஏழாவது கணிப்பு, எ கிரேட் ஃபேமின், ஒரு பெரிய பஞ்சம். நோஸ்ட்ராடமஸின் இந்த கணிப்பு உலகம் இதுவரை அனுபவிக்காத ஒரு பெரிய பஞ்சத்தை பற்றி எச்சரிக்கிறது. அதுவும் இதுவரை வரலாற்றில் இருந்த மோசமான பஞ்சம் 1959 முதல் 1961 வரை ஆல்மோஸ்ட் 3 தொடர்ந்து சைனாவில் ஏற்பட்ட மாபெரும் பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்தால் ஆல்மோஸ்ட் 55 மில்லியன் இறப்புகள் ஏற்பட்டது. அதுபோலவே இன்னும் நடக்க வாய்ப்புள்ளது என்று சொல்லப்படுகிறது. இதுவும் சைனாவில் நடக்குமா தெரியவில்லை. உண்மையிலேயே எதிர்காலத்தை கணிக்க முடியும் என்றால் இப்படி ஒரு பஞ்சம் உலகம் முழுவதும் பரவுவதை எப்படி யாராவது 2021 முடிவுக்குள் தடுப்பதற்கான தயாரிப்புகள் செய்யப்படுமா தெரியவில்லை. அடுத்தது எட்டாவது கணிப்பு, An asteroid, ஒரு சிறு கோள் பூமியை தாக்கும். 2021 நோஸ்ட்ராடமஸின் இறுதி கணிப்பு என்னவென்றால் ஒரு வால் நட்சத்திரம் அல்லது ஒரு சிறு கோள் கிரகத்தை தாக்குவதற்கு ஆபத்தான முறையில் நெருக்கமாக வரும். இந்த பெரிய இடையூறு உலகம் முழுவதுமாக இயற்கை பேரழிவுகளுக்கு வழிவகுக்கும்.
இதுவரையில் பூமியை தாக்கிய மிகப்பெரிய விண்கல் 2013 ரஷ்யாவை தாக்கிய செலியாபிஸ்க் மீட்டியர் ஆகும். இதன் விளைவாக 1000 மேற்பட்ட மக்கள் மற்றும் மில்லியன் டாலர் கணக்கான சொத்து சேதம் ஏற்பட்டது. இப்ப நடக்கிற கொரோனா டேமேஜ் பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணுது. ஓகே, இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம வீடியோ கண்டென்ட் அவ்வளவுதான். உங்க எல்லாருக்குமே என்னடா இந்த வீடியோ தம்ப்நெயில பில் கேட்ஸ் அவருடைய ஒய்ஃப் மெலிண்டா கேட்ஸ் போட்டோ இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்ன பண்றது, இந்த வீடியோ நம்ம சேனல்ல போடக்கூடிய 313 வீடியோ. இந்த சேனல் தொடங்கி 1 வருடமும் 1 மாதமும் ஆகுது, ஆல்மோஸ்ட் 13 மந்த்ஸ். இந்த 313 வீடியோவில் செய்யாத விஷயத்தை இந்த வீடியோவில் செய்ய வேண்டியதாயிடுச்சு. கிளிக் பெயிட், எனக்கு வியூ கிடைக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம தமிழ் சேனல்களில் வியூவர்ஸ் எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்காக செய்த காரியம் இது. என்ன கொடுவோம் பார்த்தீங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் கோ அண்ட் டேப் த லைக் பட்டன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active, stay fit. Always dream big in your life. எப்போவுமே நம்மளால் எதுவுமே பண்ண முடியும் அப்படின்னு நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். And please take care of your parents. உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.